மீடியாவில் விசால் பற்றி தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அம்மா சாப்பிட்டாங்க, அம்மா வந்துட்டாங்கன்ற மாதிரி விசால் மனு தாக்கல் செஞ்சிட்டாரு. அவருடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, விசால் அரெஸ்ட் ஆகிட்டாருன்னு பல செய்திகள் வந்துட்டுருக்கு. சென்னை ஆர்கே நகர் எலெக்ஷனில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விசால் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஈவினிங் பரிசீலனைக்காக அவருடைய மனுவை ரெஃபரன்ஸ் கொடுத்தப்போ அதிலிருந்து ரெண்டு பேருடைய கையெழுத்து போலியானதுன்னு எலெக்ஷன் கமிஷன் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. இதனால் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களோட சாலை மறியலில் ஈடுபட போலீஸ் கூட வாக்குவாதமாகியிருக்கு. அப்புறம் விசால் என்னை நாமினேட் பண்ணவங்களை ஆளும் கட்சியினர் மிரட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தோட விசால் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் கூட எமோஷனலா பேசுற மாதிரியும் ஒரு போட்டோ வந்தது, கையெடுத்து கும்பிடுற மாதிரியும் போட்டோ லீக் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து திடீர்னு அவருடைய மனு அப்ரூவ் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் வர நள்ளிரவுல பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவருடைய மனு அகைன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இது விசால் தரப்புக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியும் கூட சொல்லலாம். அரசியல் வட்டாரங்கள்ல விசாலுக்கு சிலர் ஆதரவாகவும் பலர் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் விசால் நான் எலெக்ஷன்ல நிக்கலனாலும் சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவை கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சு மக்களுக்கு நிச்சயம் அவங்க மூலமா நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சேரன் ஒரு பக்கம் விசாலுக்கு எதிராக கூட்டத்தை கூட்டி போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு. அப்புறம் விசால் ரிஜெக்ட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதும் போராட்டத்தை வாபஸ் வாங்கினாரு. ராதிகா சரத்குமார் பழைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு ட்விட்டர்ல அடுத்தடுத்து ட்வீட் போட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்துல முன்னால பொறுப்புல இருந்த ராதா ரவி விசால பத்தி கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. இந்த பரபரப்புக்கு நடுவுல டிஆரும் களத்துல குதிச்சு சேரனோட சேர்ந்து அதிரடியா பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சக்கப்போடு போடுறது உண்மையில அன்னைக்கு வந்து சந்தனம் எதுவுமே உங்ககிட்ட பேச முடியலன்னு வெளியே வந்து சொன்னாரு டெம் பாஸ். பட் அன்னைக்கு உண்மையிலே சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலை இப்ப மாறிடுச்சு. ஸோ வெதர் மாதிரி தான் எல்லாமே லைஃபு. ஸோ இன்னைக்கு ரொம்ப